நாள் இருக்குது, ஏற்கனவே 2014 இருந்து இருக்குது. ஏன்டான்னு நினைக்கிறோம், ஏன்னா நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இருக்குது, ஏற்கனவே 2014 இருந்து இருக்குது பேசியிருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் சம்மந்தப்பட்டவங்க ஸ்டே வாங்கி வச்சுருக்கிறீங்க, அதுதான் அவர் சொன்னார். யாரையும் பெயர் கொண்டு போய் சொல்லலை. இப்போ எல்லாமே பத்திரிகை செய்தி வந்திருக்குது, யாருக்குமே தெரியாத எதுவும் கிடையாது. இப்போ நடைபெற்ற டிஎன்பிசி நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து விசாரணை செஞ்சு யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கான்னு எல்லா ஊரும் வந்திருக்குது. அதே போல தான் அதைத்தான் சொல்லுவார், 2006 2011 வரைக்கும் நடைபெற்ற சம்பவங்களும் வந்திருக்குது, இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது. அதில் யாராருன்னு தான் பேர சொல்ல பொதுவாக சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான். இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஆதாரமாக கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆதாரம் இல்லை, அது இல்லை. அந்தந்த அமைச்சர்கள், சில எம்எல்ஏக்கள், சில அமைச்சர்கள் ஆதாரத்தோடு கடிதம் கொடுக்கப்பட்டு அது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அதனால் வந்து நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் வந்து தடையான வச்சிருக்கிறாங்க. 2006 2011 வரைக்கும் யாருடைய ஆட்சி சொல்லுங்க பார்க்கலாம், யாருடைய ஆட்சி நீங்களே சொல்லுங்க. திமுக ஆட்சி தானே, வேறு என்ன அதுதான் சொல்கிறாரு. ஏற்கனவே 2006 2011 வரைக்கும் நடைபெற்ற சில செய்திகளை சுட்டி காட்டினார், அவ்வளோதான். யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லவே கிடையாது. அதாவது எல்லாமே மேலோட்டமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் ஆழமாக பேசணும்னா எல்லாமே இருக்குது எங்ககிட்டையும், நாங்கள் வேண்டான்னு நினைக்கிறோம். ஏன்னா நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இருக்குது, ஏற்கனவே 2014 இருந்து இருக்குது. நாங்கள் கொண்டு வரணும்னா என்றைக்கோ கொண்டாந்துருக்கலாம். இது தேவையில்லாத விஷயம். நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. இப்போ கூட சம்பந்தப்பட்ட அந்த துறை, தன்னாட்சி பெற்ற அமைப்பு, தன்னாட்சி பெற்ற அமைப்பில் அரசு அதில் தலையிடுறது கிடையாது. 6300 சென்டரில் தேர்வு எழுதுகிறாங்க, அதில் 2 சென்டரில் இது மாதிரி தவறு நடந்திருக்கு, அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அந்த டிஎன்பிசி தேர்வாணையம் புகார் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவரெல்லாம் கைது செய்யப்பட்டு எல்லா பத்திரிகையில் வந்து ஊடகத்துலையும் வந்திருக்குது, எல்லா வெளியே செய்தியெல்லாம் வந்திருக்கு, யாரும் மறைக்க போகிறதே கிடையாது. அவர்கள் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதே செய்தி அப்பொழுதும் வந்துள்ளது என்பதைத்தான் அவர் சுட்டி காட்டிருக்கார், வேற ஒன்றுமே கிடையாது. மாண்பு பேரவைத் தலைவர்களே, அப்படி இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அதே வேளையில் உங்கள் மேல் இருந்தால் நடவடிக்கை எடுக்க தயாரா? நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா உங்கள் மேல? அப்படின் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வாபஸ் வாங்க சொல்லுங்க, என்ன ரெக்கார்ட் பண்ணுங்க. நீதிமன்றத்தில் நீங்கள் தான் போய் தடையாக வாங்கி வச்சிருக்கிறீங்க. நீதிமன்றத்தில் இருந்து நாங்கள் தப்பு செய்யலை, வழக்கு சந்திக்க தயார் பண்ணுங்க. எந்த நீதிமன்றத்தில் என்ன வழக்கு இருந்தாலும் சரி, நாங்களும் தயாரிக்கிறோம், நீங்களும் தயாராகிருங்க. அது ஒன்றும் தவறே கிடையாது, இது எல்லா மக்களுக்கும் தெரிய வேணும்.